வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர் விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிறிய ஆரஞ்ச் சாதம். இது வந்து எந்த மாதிரி அப்படின்னா ஒரு லெமன் சாதம் குழம்புச்சங்க சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். இப்போ இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். இது எங்கே ஃபேமஸ் பார்த்தா சவுத் ஏஷியா, அதோட நேட்டிவ் வந்து சவுத் ஏஷியா. இதோட பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டால் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ரால் லோ பண்ணும், பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, கான்ஸ்டிபேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அதாவது இன்டெஸ்டைன் ஸ்டொமக் ஃபங்க்ஷனை ஸ்மூத்தாக வச்சுருக்கிறனாட்டிக்கு கான்ஸ்டிபேஷன் நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, பூண்டு ஒரு 7-8 பல், வரமிளகாய் 2, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் சிறிய ஆரஞ்சு ஒரு 7 எடுத்துருக்கிறேன், அதாவது 2 டம்ளர் அரிசி போடுறதுனாட்டிக்கு நான் 7 பழம் எடுத்துருக்கிறேன். இது சிறிய ஆரஞ்சுன்னு கூட சொல்லுவாங்க, இல்லை சில பேர் ஜூஸ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டை சிறு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆனோடனே எடுத்து வச்சுருந்த கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு மூணையும் சேர்த்திக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை வரமிளகாய் சேர்த்திக்கலாம். அதுக்குள்ளேயே பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப வேகணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும். அப்போ தான் இந்த சாப்பாட்டில் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வெங்காயம் வெந்து வந்துருச்சு. நான் இந்த பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கிறேன், அதாவது அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்குள்ளே மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இந்த ரைஸ் வந்து சீக்கிரமாக செய்யலாங்க, ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் சீக்கிரம் செய்யணும் அவசரம் அப்படின்னா இந்த மாதிரி 4 பழம் இருந்தால் போதும். நீங்கள் ஒட்டம் அரிசி போட்டு சீக்கிரம் செஞ்சிடலாம், லஞ்ச் ரெடி ஆயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சிறிய ஆரஞ்சு பழத்தோட ஜூஸை இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு அப்போயே சேர்த்துனாடிக்கு இதுக்கு நான் சேர்த்தி தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப கொதி வரோன்ட்டெல்லாம் இல்லைங்க, ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள் லைட்டாக ஒரு கொதி வருது. இந்த கொதி வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் சாப்பாடு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். குக்கர்லேயே இருந்துச்சுன்னா ரொம்ப சில இது பார்த்தா கெட்டியாக இருக்கும் இல்லையா, கொல கொலன்னு ஆயிடும். இப்போ நம்ம சாப்பாடு உதிரி உதிரியாக வரக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் சாப்பாடை ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் கலந்துக்கலாம். அப்போ தான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும், கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். இப்போ இந்த ஆயிலை சாப்பாட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நீங்கள் செய்யும் போதே சாப்பாடு கொஞ்சம் ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாப்பாட்டை இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வெளியே எங்கேயாவது கோயிலுக்கு போகிறீங்க இல்லை வெளியே எங்கேயாவது போகிறீங்கனாலும் இந்த சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாருங்கள் கிளறிட்டாச்சு.
சிறிய ஆரஞ்சு பழ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சீக்கிரம் செய்கிற ஒரு வெரைட்டி ரைஸ் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.